அரசியலுக்கு வருகிறாரா சாய் பல்லவி தாமரைக்கு செக் வைக்க செக்க சிவந்த பெண்ணை எடுக்கும் காங்கிரஸ் ரவுடி பேபி வீடியோ சாங் பில்லியன் வியூவர்ஸ் கடந்து சாதனை பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த அளவுக்கு ஹை லெவல் ஹிட் அடிக்க ரொம்ப முக்கியமான காரணம் சாய் பல்லவியோட பயங்கரமான டான்ஸும் தான்றத அவரோட ஆடின தனுஷும் டான்ஸ் மாஸ்டர் பிரபுதேவாவும் ஓப்பட ஒத்துப்பாங்க பிம்பிள்ஸ் நிறைஞ்ச பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி சிம்பிளா இருந்தாலும் சினிமாவில திரைக்க விடுறதுல சாய் பல்லவி அடிச்சுக்க ஆளே கிடையாது அப்படிப்பட்ட பொண்ணு திடுதுன்னு சில மாசத்துக்கு முன்னாடி அரசியல் வட்டாரத்துல அநியாயத்துக்கு பேச போடலானாங்க அவங்களுக்கு ஆதரவாகவும் கடந்த சில நாளாவே கலந்து கட்டி வெடிச்சது விமர்சனம் எல்லாம் சரி இப்போ மெயின் மேட் என்னன்னா முன்னாடி சாய் பல்லவியோட பர்சனல் மேட்டை ஒன்னை பார்த்துலாம் நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த சாய் பல்லவி இந்தியாவோட ரொம்ப தனித்துவமான சமுதாயங்கள்ல ஒன்னா சொல்லப்படுற படுகர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க இதையே இங்க சொல்றோம்னா படுகர்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில எல்லா விஷயமுமே டான்ஸ் அடிப்படையா வச்சுதான் இருக்கும் நடக்க ஸ்டார்ட் பண்ற குழந்தைல இருந்து தாத்தா பாட்டி வரைக்கும் அந்த சமுதாயத்துல எல்லாருமே ஆடுவாங்க ஆட தெரியாத தயங்காத நபர்களை அந்த சமுதாயத்துல பாக்கவே முடியாது ஆக சாய் பல்லவி ப்ராப்பரா டான்ஸ் கத்துக்காத நிலையில கூட பிரபுதேவாவே அசர் அளவுக்கு ஆடக்கூடியவங்கன்றத ரவுடி பேபி நிரூபிச்சது இயல்பிலே சம போல்டான பொண்ணுதான் பல்லவி என்ர்டைன்மெண்ட்காக நடிக்க வந்தவங்க வாய்ப்புக்காக அடங்கி போறது அட்ஜஸ்ட் பண்ணி போறதுன்ற வேலையெல்லாம் வச்சுக்கிறதே கிடையாது பிம்பிள்கான கிரீம் ப்ரொடியூஸ் பண்ற பிரபல கம்பெனி ஒண்ணு அவங்களுக்கான விளம்பரத்துல நடிக்க சொன்னப்போ நோ எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி பயங்கரமான அமௌண்ட் வர அந்த ப்ராஜெக்டை தூக்கி இருந்தாங்க ஆனாலும் அவங்களோட விடாப்படி குணம் தான் அவங்களுக்கு பிரச்சனையும் இழுத்து வர தயங்குறதே கிடையாது திமரா நடந்துக்கிறாங்கன்னு சக ஹீரோஸால அண்ட் விமர்சனத்துக்குள்ளானாங்க இதனால சில இளம் ஹீரோஸ் எல்லாம் அவங்களோட படத்துல வேணானே சொல்றாங்க இதுக்கு சினிமா விமர்சகர்கள்லாம் லேசா அசந்தாலும் ஆள முடிச்சிடுறதுதான் சினிமா உலகத்தோட ரொம்ப பெரிய துரதிருஷ்டம் மோஸ்ட் வாண்டட் சாய் பல்லவி இப்படி நெருப்பாக இருக்கிறது தான் அவங்கள பல தொந்தரவுகள்ல இருந்து காப்பாத்துது ஆனாலும் அவங்க ஒவ்வொரு சண்டை கோழியா இருக்கிறதா இம்சேன்னு சொல்றாங்க இப்படி ஏத்த இருக்க விமர்சனங்களை சினிமா உலகில் சம்பாதிக்கிற சாய் பலவி சில மாதத்துக்கு முன்னாடி அரசியல் வட்டாரத்திலும் பரபரப்பானதான் ஷாக்கே அவங்க பேசின தான் அவங்களை அப்படி பொதுவழிக்கு எடுத்து விட்டுருக்கு அப்படி என்ன பேசுனாங்கன்னா ராணா சாய் பல்லவி நடிச்சிருந்த விராட்ட பருவம் அப்படின்ற தெலுங்கு படத்தோட ப்ரொமோஷனோட பேட்டியப்போ நீங்க இடதுசாரி சிந்தனைக்கு ஆதரவானவங்களாமே அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு அப்படியெல்லாம் இல்ல நான் நடுநிலையானவ காஷ்மீர் ஃபைல்ஸ் பார் அதுல அங்க இருக்க இஸ்லாமியர்களால இந்து பண்டிட்கள் கொல்லப்பட்டது மாதிரி காட்டுறாங்க அதே மாதிரி கொரோனா காலத்துல ஒரு மாநிலத்துல மாடுகளை கொண்டு போயிட்டு இருந்த ஒரு இஸ்லாமியர சில இந்துக்கள் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்ல வற்புறுத்தி அடிச்சு கொண்டாங்களே ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு மதத்தோட பெயரால வன்முறை நடக்கவே கூடாதுன்னு சொன்னாங்க இதுதான் சாய் பல்லவிக்கு ரொம்ப பெரிய தலைவலிய கிளவுச்சு இந்து பண்டிட்களை கொள்றவங்களுக்கும் பசுவதையை தடுக்க போராடுறவங்களும் சமமா சாய் பல்லவி உன் பேச்சுக்கு மன்னிப்பு கேள்னு ஆந்திரா அண்ட் தெலுங்கானாவில் சில இந்து அமைப்புகள் குறு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கப்புறமா தென்னிந்தியா அண்ட் யூபி மாநிலங்களை சேர்ந்த பாஜகவோட சிறு சிறு நிர்வாகிகளும் சாய் பல்லவிக்கு எதிராக சவுண்ட் விட்டாங்க இந்த சூழலில் ஹைதராபாத் சுல்தான் பஜார் போலீஸ் ஸ்டேஷன்ல பஜ்ரங் அமைப்பை சேர்ந்த அகில் அப்படின்றவர் சாய் பல்லவி மேல புகார் கொடுத்தாரு அதுல காஷ்மீர் பயங்கரவாதிகளை பசு காவலர்களோட ஒப்பிட்டு பேசி நாட்டோட அமைதிக்கு குந்தகம் விளைவிச்சிருக்காங்க சாய் பல்லவி மேல ரொம்ப கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருந்தாரு இது இப்படி இருக்க சாய் பல்லவியோட பேச்சுக்கு ஆதரவா சோசியல் மீடியால சினிமா ரசிகர்களும் பொது நபர்களும் பலமா ஆதரவு கொடுத்தாங்க சினிமாவுல மட்டுமே அநீதியை தட்டி கேட்கிற அட்டகத்தி ஆண் ஹீரோஸ அடிச்சு தூள் பண்ணிட்டீங்க சாய் நீங்க தான் ரியல் ஹீரோ பெண் சிங்கம் அப்படின்லாம் அவங்களே கூச்சத்துல நெளியில அளவுக்கு புகழ்ந்து தள்ளினாங்க ஆனா இதுக்கு எதிரான கருத்துக்களும் குவிஞ்சுது காஷ்மீர்ல ஹிந்துஸ குடும்ப குடும்பமா கொள்ளுவாங்க அதை தாங்கிட்டு இருக்கணுமா காஷ்மீரை விட்டு இந்துக்களை வெளியே போக சொல்லி வரட்டுறாங்க அதையும் தாங்கிட்டு இருக்கணுமா இந்துசோட புனித உயிரினமான பசுக்களை கொண்டு அழிப்பாங்க அதையும் தாங்கிக்கணுமா அப்படியே இந்த சாய் பல்லவி இந்துக்களை கேவலமா பேசுறதையும் செய்யிருந்தாங்க சாய்க்கு எதிராகவும் ஆதரவாவும் ரியாக்ஷன்ஸ்லாம் ஓடிட்டு இருந்த நிலையில திருவிழ்களையும் அதுவே நடந்துச்சு பாஜகவுக்கு எதிரான நடிகர் நடிகைகள் சாய் பல்லவியெல்லாம் ஆதரிக்க பாஜகவுக்கு ஆதரவானவங்களை எதிர்த்தாங்க இந்த நிலையில சாய் பல்லவிக்கு சிக்கல் வந்தப்போ அவங்களுக்கு ஆதரவு குரல் கொடுத்தவங்க காங்கிரஸோட மாஜி எம்பியும் ஆக்ட்ரஸுமான குத்து ரம்யா அவங்கள வச்சு சாய் பல்லவி கிட்ட பேசி வர நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி அவங்கள காங்கிரஸ் குள்ள கொண்டு வர வேலை நடக்குதான் சாய்பல்லவியோட காதுக்கு இது வரைக்கும் போனாலும் கூட அவங்க எந்த ஆர்வமே காட்டிக்கலாம் ஆனாலும் எப்படியாச்சும் அவங்களை கட்சிக்குள்ள இழுக்கணும்ன்ற நடவடிக்கை தொடர்ந்து சொல்றாங்க